நிறைய நண்பர்களோட பழகியிருக்கேன். நாயக்கர் தெலுங்கு பேசக்கூடிய நாயக்கர் நாயக்கர் மாமா நான் முஸ்லீம்ன்றனால மாப்பிள்ள மச்சான்னு சொல்லி பேசி பழகுவோம். அவர்கள் தான் இருக்காங்க, எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அவங்க வீட்டில் போனால் தெலுங்குல பேசுவாங்க, வெளியே வந்தால் என்கிட்ட தமிழில் பேசுவாங்க. அவர்கள் வீட்டில் தெலுங்கு பேசினாலும் கூட அவர்கள் ஒரு நாள் கூட என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும், ஒரு நாள் கூட இந்த மண்ணு தான் நம்ம சொந்த மண்ணுன்னு நினைச்சாங்களே தவிர பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா தன்னுடைய சொந்த மண்ணுன்னு நினைச்சு நான் பார்த்ததே கிடையாது. நான் ரொம்ப உதாரணங்களை சொல்ல முடியும், ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க. நானும் அவர் நண்பர்களாக இருக்கோம். மதுரை கோயில் வீதிகளில் தான் நாங்கள் அதிகமாக சுற்றி திரிந்தது. கோயில் வீதிகளில் நிறைய வெளிமாநிலத்தங்களை சேர்ந்தவங்க சுற்றுலா பயணிகள் வருவாங்க. அப்போ வரும்பொழுது அடிக்கடி தகராறுகள் நடக்கும், சண்டை நடக்கும். அப்போ சண்டை நடக்கும் பொழுது நானும் தெலுங்கு பேசக்கூடிய நாயக்கராக இருந்த என்னுடைய நண்பர்களும் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு மாப்பிள்ள அவன் ஆந்திராகாரன்டா, அவனை நல்லா அடியை போடணும்டாமா, நல்லா கவனிக்கணும். நீ தெலுங்கு பேசுகிறவன் சொன்ன வார்த்தையை தான் நான் சொல்கிறேன். நான் என்னுடைய வார்த்தை இல்லை, அவர்கள் அப்படி தான் பார்த்தாங்களே தவிர அது என்னுடைய சொந்த மண்ணுன்னு அவங்க நினைச்சதில்லை. அந்த மாதிரியான சிந்தனை கொண்டு தான் இங்கே பெரும்பான்மையானவர்கள் வாழ்கிறாங்க. அப்படித்தான் உருது பேசக்கூடிய அவர்கள் தமிழர் அப்படின்னு வந்து அங்கீகரிக்க சீமான் மறுக்கிறார்கள். அவர் வேற ஒரு சித்தாந்தம் சொல்றாரு, அங்கீகரிக்க மறுக்கிறாருன்னு சொல்லலை, நல்லா கவனிக்கணும். சீமானுடைய நான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன குறையா நான் பார்க்கறது, சிந்தனையில குறையுது இல்லை, வெளிப்படுத்துவதில் குறையா பார்க்கறேன். அவருடைய கொள்கையை நான் குறைன்னு சொல்ல மாட்டேன், அதை வெளிப்படுத்துவதில் ஒரு குறையா நான் பார்க்கறேன். நான் இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்றேன்னா, உருது பேசுற முஸ்லீமை நான் உருது பேசுற முஸ்லீமாவே ஏற்கிறேன் அப்படின்றாரு. நீங்க ஏற்க முடியாது, நீங்க யார் ஏற்கிறது? உருது பேசுற முஸ்லீமும் உருது பேசுற முஸ்லீம் தான், இந்த மண்ணுக்கானவங்க தான், தலைமை பொறுப்பு எனக்கு வேணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கிறேன்னு சொல்ல முடியாது. உருது பேசுற முஸ்லீம் என்னுடைய சகோதரன், தெலுங்கு பேசக்கூடிய நாயக்கர் என்னுடைய சகோதரன், அப்படித்தான் நம்ம சொல்லணும். ஏற்கிறேன்னு சொல்லும் பொழுது நாம ஏதோ ஒரு உயர் பதவியில இருந்து அவர்களை ஏற்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது. அதுதான் இங்க சின்ன பிரிவை ஏற்படுத்துது. இன்னொரு நண்பர் ஒருத்தர் இருக்கான், அவன் தன்னுடைய சர்டிபிகேட்டில் வந்து என்னுடைய 79 என்னோட நண்பர். அவன் என்ன போடுறான், கென்னடிய பண்டாரம் போடுறான் தன்னுடைய கேஸ்ட். இப்படி ஒரு கேஸ்ட் இருக்கான்னு யாரு கென்னடிய பண்டாரம்? ஆமா, கென்னடிய பண்டாரம்னு போடுறான். அவன் வீட்டில் ஒரு மொழி பேசுகிறான், அந்த மொழி என்னடான்னா அது கன்னடமும் இல்லை எதுவுமே, அது ஏதோ கலந்து ஒன்று இருக்கு. அவன் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 40 ஆக போகுது, அவன் உள்ள எல்லாமே தமிழ் பேசுகிற, தமிழோடு கலந்து இந்த வாழ்க்கை தான் வாழ்கிறாங்களே தவிர கர்நாடகாவை தன்னுடைய தாய் மாநிலமாக அவங்க நினைக்கவே இல்லை. இது ஒரு ஒரு நீண்ட காலமாக இது நடந்துருச்சு. நான் சொல்கிறேன், சீமான் வந்து பிராமணர்களை வந்து தமிழர்கள் அப்படின்றாரு, அவர்களை வந்து அவர்கள் ஆரிய தமிழர்கள்னு சொல்லுவார். இல்ல தமிழர்களா, இப்ப கமலஹாசன் வந்து தமிழர்னா பின்ன அவர் தமிழர்கள் வேற என்ன? ஒரு ஒரு அவருடைய கோட்டேஷன், அவருடைய கோட்டை நான் சொல்றேன். ஒரு மேரேஜ் போர்ட்டல்ல எனக்கு வந்து நான் வந்து தமிழ் பிராமணன், எனக்கு தமிழ் பிராமணனா பாருங்க அப்ப அப்படின்னு சொல்லும் போது அவங்களை எப்படி நம்ம சொல்ல முடியும், அவங்க தமிழர் தான் அப்படின்றாரு. அதே மாதிரி ஆனா வந்து வைகோ வந்து தமிழர் இல்ல அப்படின்றாரு, கருணாநிதியே தமிழர் இல்ல. என்னால அப்படி பிரிச்சு பார்க்க முடியாது, இது என்னுடைய கருத்து. இந்த இடத்துல என்னுடைய தனிப்பட்ட கருத்தை சொல்றேன், நான் இப்ப மக்கள் ரெப்ரஸன்டேட்டிவா பேசலாம். இந்த இடத்துல என்னுடைய தனிப்பட்ட கருத்து, என்னால் வைகோவை ஒரு தெலுங்கராகவோ பெரியாரை ஒரு தெலுங்கராகவோ என்னால் பார்க்க முடியாது, என்னால் பார்க்க முடியாது. நான் வளர்ந்து நான் அவங்ககிட்ட இருந்து நிறைய கத்திருக்கேன், நான் அவர்கள்கிட்ட இருந்து நிறைய சிந்தனைகளை நான் எடுத்திருக்கேன், உள்வாங்கியிருக்கேன், என்னை ஒரு இடத்துல தெளிவுபெற செஞ்சிருக்காங்க. அதனால நான் அவர்களை பார்க்க முடியாது. அதனால இந்த மண்ணில் இப்ப நான் உதாரணத்துக்காக சொல்லணும், இந்த தலைமுறையில் யாராவது ஆந்திராவிலிருந்து இங்கே கிளம்பி வந்து ஒரு நடிகராகவோ வேற ஒரு இடத்துலயே வந்து நின்றுகிட்டு திரைப்படத்தின் மூலமா புகழ் பெற்று அவர் வந்து நான் தமிழகத்தை ஆளணும்னு சொன்னாருன்னா அதை நம்ம ஒத்துக்க முடியாது. ஆந்திராவில் வீடை வச்சுக்கிட்டு பிறந்த இடம் அங்கேயே வச்சுக்கிட்டு அங்கேருந்து இங்கே வந்து இல்லைங்க நான் 20 மெட்ராஸில் இருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வர்றாருன்னா அவரை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதே தவிர, நான் உளவியல் ரீதியாக தான் சொல்கிறேன், நான் கருத்தியல் ரீதியாக சொல்லலை. உளவியல் ரீதியாக என்னுடைய மனசு அதை ஒத்துக்க மறுக்குது. ஆனால் நீண்ட காலமாக இந்த மண்ணில் 10 வாழ்ந்தவனை என்னால் அப்படி பிரித்து, 10 அவன் தெலுங்கு பேசியிருப்பாங்க வீட்டில், அவனை போய் என்னால் பிரித்து பார்க்க முடியலைன்னு தான் நான் சொல்ல வரேன். அண்மை வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு மிகப்பெரிய சர்ச்சை உருவானது உங்களுக்கும் ரஞ்சித்துக்குமான அந்த ஒரு சாதியற்ற சமூகமே சாப்பிட்டா